சிறந்த எதிர்காலத்திற்கான நம்பிக்கை உத்தரவாதத்துடன் கூடிய முதலீட்டுக்கு கொழும்பில் வெள்ளவத்தை, கல்கிசை மற்றும் கொழும்பு ஐந்திலும் சகல வசதிகளுடனும் கூடிய சொகுசு மாடி வீடுகளை அமைத்து தருகின்றனர் JPKL டவர்ஸ் ஸ்தாபனத்தினர். தவணை கட்டண சலுகைகளுடன் வங்கி கடன் வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் முன்னிலை வகிக்கும் சஜித் பிரேமதாச. உத்தியோகபூர்வமாக வெளியாகிய காங்கிரசின் துறை தேர்தல் தொகுதி முடிவுகள். பெயரில் ஏற்பட்ட குழப்பம் ஜாழ்ப்பாணத்தில் தலைகளாக மாறிய தேர்தல் முடிவுகள். ஜாழ்ப்பாணத்தில் மகிந்த தக்கவைத்த செல்வாக்கை இழந்து போன கோட்டபாய. தேர்தல் முடிவுகள் குறித்து ட்விட்டரில் மோதிக்கொள்ளும் அரசியல்வாதிகள். தபால் மூல வாக்குகள் எண்ணும் நடவடிக்கை இடம்பெறும் நிலையில் தேர்தல் ஆணையாளர் விடுத்துள்ள முக்கிய செய்தி. வவுனியா மாவட்ட செயலகத்தில் வாக்கு எண்ணும் உத்தியோகத்தருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இரவு நேர வாக்கு எண்ணும் நடவடிக்கைக்கு பலத்த பாதுகாப்பு. திருமணம் முடித்து வாக்குச்சாவடிக்கு ஜோடியாக சென்று அசத்திய புதுமண தம்பதிகள். இரண்டாயிரத்தி 2019 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலின் பெறுபவர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் பாரிய பின்னடைவை கண்டுகொண்டிருந்த ஐக்கிய தேசிய முன்னணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச முன்னிலை பெற்றுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்ச தபால் மூல பெறுபவர்களின் அடிப்படையில் முன்னிலை வகித்த நிலையில் தற்போது பின்னடைவு கண்டு வருகின்றார். ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதிக்கான பெறுபவர்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் 8வது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் நேற்று மாலை சுமார் 5:15 மணியளவில் வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பமாகியது. இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்காக 1,59,92,096 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். நாடு முழுவதும் 12,845 வாக்களிப்பு நிலையங்களில் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. எந்த வன்முறையும் இல்லாமல் தேர்தல் நடந்து முடிந்ததில் மகிழ்ச்சி. இப்படி முடிந்த முதல் ஜனாதிபதி தேர்தல் இதுதான் என்று தேர்தல் ஆணைய தலைவர் கூறியுள்ளார். இலங்கை வரலாற்றிலேயே அதிகளவான வேட்பாளர்கள் போட்டியிடும் ஜனாதிபதி தேர்தலாக இது பதிவாகியுள்ளது. மொத்தம் 35 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இப்போது தேர்வு செய்யப்படும் ஜனாதிபதி எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு இலங்கை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகிப்பார். இந்த நிலையில் தற்போது முதற்கட்டமாக ஜனாதிபதி தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சாவகச்சேரி தேர்தல் தொகுதி கோட்டபாய ராஜபக்ச 1,775 வாக்குகள், சஜித் பிரேமதாச 28,007 வாக்குகள், காங்கேசந்துரை தேர்தல் தொகுதி கோட்டபாய ராஜபக்ச 23,773 வாக்குகள், சஜித் பிரேமதாச 1,688 வாக்குகள், நல்லூர் தேர்தல் தொகுதி சஜித் பிரேமதாச 27,605 வாக்குகள், கோட்டபாய ராஜபக்ச 1,836 வாக்குகள், சிவாஜிலிங்கம் 659 வாக்குகள், வாட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதி சஜித் பிரேமதாச 26,238 வாக்குகள், கோட்டபாய ராஜபக்ச 1,728 வாக்குகள், பருத்தித்துறை தேர்தல் தொகுதி சஜித் பிரேமதாச 19,931 வாக்குகள், கோட்டபாய ராஜபக்ச 1,848 வாக்குகள், சிவாஜிலிங்கம் 688 வாக்குகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான பெறுபவர்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் வடக்கு மாகாணத்தில் வேட்பாளர் ஒருவருக்கு எதிர்பாராத வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. வடமாகாணத்தில் பெரிதும் பிரபஞ்சமில்லாத ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணியின் வேட்பாளர் ஆரியவன்ச திசாநாயக்க கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளார். வடமாகாணத்தில் எந்தவித தேர்தல் பிரச்சாரங்களையும் மேற்கொள்ளாத கழுகு சின்னத்தில் போட்டியிட்ட ஆரியவன்ச இந்த வாக்குகளை பெற்றுள்ளார். சின்னம் மற்றும் பெயரில் ஏற்பட்ட குழப்பநிலை காரணமாக இவ்வாறு வாக்குப்பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என தெரிய வருகின்றது. அன்னம் சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு பதிலாக கழுகு சின்னத்திற்கு வாக்களித்திருக்கலாம், அல்லது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களிப்பதற்கு பதிலாக ஆரியவன்ச திசாநாயக்கவுக்கு வாக்களித்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. வடமாகாணத்தில் அனுரகுமார திசாநாயக்க பெரும் பிரச்சாரங்களை மேற்கொண்ட போதும் பாரிய பின்னடைவை கண்டுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் பிரபலமான வேட்பாளராக அனுரகுமார திசாநாயக்க இருந்த போதும் அவர் போட்டியிட்ட திசைகாட்டி சின்னம் அந்தளவுக்கு பிரபலப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
2019 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கோட்டபாய ராஜபக்ச பின்னடைவை கண்டுள்ளார். குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச செல்வாக்கு செலுத்தினார். எனினும் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் அந்த தொகுதிகளை ராஜபக்ச தரப்பினர் இழந்துள்ளனர். 2015 நல்லூர் தொகுதியில் மஹிந்தவுக்கு 5405 வாக்குகள் கிடைத்திருந்த போதும் இம்முறை கோட்டபாய ராஜபக்சவுக்கு 1836 வாக்குகள் மாத்திரமே கிடைத்துள்ளன. வன்னி மாவட்ட தபால் மூல வாக்குகளில் 2015 மஹிந்தவுக்கு 2940 வாக்குகள் கிடைத்திருந்தன. எனினும் இம்முறை கோட்டபாய ராஜபக்சவுக்கு 1703 வாக்குகள் மாத்திரமே கிடைத்துள்ளன. ஊர்காவற்றுறை தொகுதியில் 2015 மஹிந்த 5959 வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் இம்முறை கோட்டபாய ராஜபக்சவினால் 2917 வாக்குகளை மாத்திரமே பெற முடிந்துள்ளது. அதேவேளை இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளுக்கமைய கோட்டபாய ராஜபக்ச அதிகப்படியாக வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் தொடர்பில் ட்விட்டரில் பதிவுகளிட்டு சில அரசியல்வாதிகள் ஒருவருக்கொருவர் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இதுவரையில் அதிகாரபூர்வமான தேர்தல் முடிவுகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்ச 60% வாக்குகளை பெற்றுக்கொள்வார் எனவும் பாரிய வெற்றி நோக்கி நகர்வதாகவும் பிவித்ரு ஹெலவுர்மிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சில வாரங்களுக்கு முன்னதாக இதுபற்றி தாம் எதிர்ப்பு கூறியிருந்ததாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர்களில் மிக மோசமான தோல்வியை சஜித் அடைவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமரர் ஸ்ரீமாதிசா நாயக்க 1994 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகளை விடவும் குறைந்தளவு வீத வாக்குகளையே சஜித் பெறுவார் என உதய கம்மன்பில ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதேவேளை இந்த பதவிக்கு பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பியகம பகுதி அமைப்பாளரும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சருமான ருவான் விஜயவர்த்தன தனது அதிகாரபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். உதய கம்மன் பிளவின் பதவிக்கு ருவான் விஜயவர்த்தன நல்லதொரு நகைச்சுவை என ருவான் விஜயவர்த்தன குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் தற்போது வெளியிடப்பட்டு வரும் தேர்தல் முடிவுகளவையும் அதிகாரபூர்வமற்றவை என தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய இதனை தெரிவித்துள்ளார். தபால் மூல வாக்குகள் எண்ணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பான தேர்தல் முடிவுகள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டு வருகின்றன. எனினும் இவை எதுவுமே அதிகாரபூர்வமான ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் வாக்கு எண்ணும் பணியில் இருக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட பழுதடைந்த உணவை கண்டுபிடித்து வவுனியா நகரசபை சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நேற்றைய தினம் இடம்பெற்று வாக்கு எண்ணும் பணிகள் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று மாலை 5:30 முதல் இடம்பெற்று வருகின்றது. தேர்தல் கடமையில் 1000 மேற்பட்ட அரச ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வாக்கு எண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடமையில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு இரவு வழங்கப்பட்டுள்ள உணவு கிழங்கு பழுதடைந்தமை தொடர்பில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் கடமையில் ஈடுபட்டுள்ள நகரசபை பொது சுகாதார பரிசோதகர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஊழியர்களுக்கு உணவினை வழங்கும் வவுனியா பிரதேச செயலக சிற்றுண்டிச்சாலை மற்றும் வவுனியா மாவட்ட செயலக சிற்றுண்டிச்சாலை என்பவற்றினை நகரசபை பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனைக்குட்படுத்தினார்கள். குறித்த இரு சிற்றுண்டிச்சாலையினதும் உணவு தயாரிக்கும் இடம் சோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் உணவுகளின் தரம் பரிசோதிக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட செயலக சிற்றுண்டிச்சாலையின் உணவுகள் தரமான நிலையில் காணப்பட்டதுடன் உணவு தயாரிக்கும் இடமும் சுகாதாரமான முறையில் காணப்பட்டது. அதன் பின்னர் வவுனியா பிரதேச செயலக சிற்றுண்டிச்சாலையினை சோதனைக்குட்படுத்திய சமயத்தில் சுகாதார சீர்கேடான முறையில் காணப்பட்டதுடன் கிழங்கு ரொட்டிக்கு வைக்கப்படும் கறியும் பழுதடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த சிற்றுண்டிச்சாலையில் காணப்பட்ட கறி அனைத்தும் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர்களின் கோரிக்கை கிணங்க குப்பையில் கொட்டப்பட்டது. வவுனியா பிரதேச செயலக சிற்றுண்டிச்சாலையில் நேற்றிரவு 841 கிழங்கு ரொட்டிகள் தயாரிக்கப்பட்டு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் குறித்த சிற்றுண்டிச்சாலை தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக நகரசபை பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு வாக்கு எண்ணும் நடவடிக்கையில் கொழும்பு வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களுக்கு அருகாமையில் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் தற்பாதுகாப்புக்காக இராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் நிறைவு பெற்றதும் இன்று வாக்கு முடிவுகள் அறிவிக்கக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் 8வது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவின் போது நேற்றைய தினம் 60,000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்காக 1,59,92,096 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். நாடு முழுவதும் 12,845 வாக்களிப்பு நிலையங்களில் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மணமகனும் மணமகளும் திருமணம் முடித்து நேரடியாக சென்று வாக்களித்த சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் 8வது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நேற்றைய தினம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை இடம்பெற்று முடிந்துள்ளது. இந்த தேர்தலில் குறிப்பாக தமிழ் மக்கள் அதிகளவானோர் வாக்களித்துள்ளனர் என இதுவரையில் கிடைத்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு அவற்றின் முடிவுகளும் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் தற்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகியுள்ளது. பலாங்குடையைச் சேர்ந்த மணமகனும் மணமகளும் திருமணம் முடித்து நேரடியாக சென்று பலாங்கொட ஸ்ரீ தர்மனன் வித்யாலயா பிரிவேனாவில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.